ஆருத்ரா IFS சேஜா நிதி நிறுவன நிர்வாகிகள் 15 பேர் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள்? பொதுமக்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நிறுவனங்கள் மீது தொடர்ந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில ஆருத்ரா கோல்டு நிறுவனம், அதே போல வேலூர் IFS நிறுவனம், இஜாவோ உள்ளிட்ட மூன்று நிறுவனத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் 15 பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் தேடப்படும் குற்றவாளிகளாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அறிவிச்சிருக்காங்க. அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிறுவனத்துடைய நிர்வாகிகள் துபாய், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாக இருப்பதாக ஒரு தகவல் காவல்துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை பற்றி தகவல் யாராவது அளித்தால் அவர்களுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும் என்றும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில ஏற்கனவே விமான நிலையங்களுக்கு ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் காவல்துறையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றவாளிகள் பற்றி தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு ஏற்கனவே காவல்துறை அறிவித்திருந்த நிலையில இந்த நிறுவனங்களைச் சேர்ந்த 15 பேருடைய புகைப்படத்தை தற்பொழுது வெளியிட்டு இவர்கள் தேடப்படும் குற்றவாளிகளாக தற்பொழுது காவல்துறை பிரகடனப்படுத்தியிருக்கிறது. இவர்களை பற்றி தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறும் பொதுமக்களுக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.